நல்லா யோசிங்க, திரைப்படங்கள் எல்லாம் வாத்தியார் மாணவனும் ஒரு கேலி பொருளாக்க பழக்கப்படுறாங்க, அவ்வளோதான். அறிவாளிகளை காட்ட வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்காவது யோசிக்கணும். கேள்விப்பதில் சில நேரங்களில் சுவாரஸ்யமாக இருக்கத்தான் செய்யும். வகுப்பில் போனவுடனே நான் ஒரு திருக்குறள் எழுதி போட்டேன், கற்றதனாலாய பயனன்கள் வாழறிவன் நற்றார் தொழார் எனின். ஒரு பையனை எழுப்பி விட்டு கேட்டேன், இதை எழுதியவர் யார்? நீங்கள் தான் சார் அப்படின்னா. நியாயந்தான், நானே போல் எழுதிட்டு அவனை கேட்கலாமா? நான் என்ன கேட்டிருக்கணும்? திருக்குறளை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்கணும். ஏன்னா சில பையன் அப்படித்தான் சொல்லுவான், அவர் திருக்குறளை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காரு வாத்தியார், கம்பர் அப்படின்ட்டு இருக்கான். தலையில் அடிச்சுக்கிட்டார், திருக்குறள் ஐயா கம்பர் எழுதினார், உங்கள் அப்பாவை கூட்டுவா அப்படின்னாரு. அது அப்பா வந்தோடனே கேட்டார், என்னங்க திருக்குறள் எழுதுனது யாருன்னு கேட்டால் கம்பர்ன்றான். உடனே அவர் சிரிச்சிட்டாரான், நீங்கள் கம்பராமாயணத்தை எழுதுனது யாருன்னு கேட்டிருக்கணும். ஏன்னா என் பையன்ட்டு விடை இருக்குல்ல, அதுக்கு கேள்வி கேளுங்க. என்ன சொல்கிறது, அவன் வச்சிருக்க விடைக்கு நம்ம கேள்வி கேட்க முடியுமா? இங்கே இந்த கேள்விகள் எதற்காக அப்படின்னா, ஒரு புஸ்தகம் படிச்சுட்டு வந்துட்டோம்னா அதை பற்றி சொல்லணும். மனப்பாடம் பண்ணி கேள்வி கேட்கறது இல்லைங்க, நாம் ஈடுபட்டால் வழியே படிக்க முடியாது. படித்தால் மட்டும் போதுமேன்னு ஏன் சொன்னேன்னா, யாரும் வாசிக்கிறது இல்லைன்னு ஆகிப்போச்சு. நூலகங்கள், படிப்பகங்கள் ஊர் ஊருக்கு இருக்கும். இந்த பாருங்க, இந்த புத்தக திருவிழா பார்க்குறப்ப என்ன பெருமை, பெரிய பெரிய சாதனையாளர்கள்லாம் செய்ய முடியாத வேலைங்க. இப்படி ஒரு அரங்கம் நிறைஞ்சதை நம்ம சொல்லணும்னா யார்கிட்டையும் சொன்னால் கூட நம்ப மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இது நிகழுது? இங்கே என்ன பெரிய அரங்கங்கள் போட்டு அதுக்கு மேலே வந்து நாட்டிய நாடகம் ஒன்றும் இல்லை, ஒரு சுமாரான ஆள் பேசிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். எந்த தைரியத்தில் பேசுகிறேன் தெரியுமா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு பாரதி சொன்னாரே, அந்த மொழி ஓரளவு படிச்சிருக்கோங்கிற ஒரு நம்பிக்கையில் பேசுகிறோம். அமெரிக்கா போன்ற நகரங்களில் நான் பயணப்படுற போது, அந்த விமானம் நயகரா ஃபால்ஸுக்கு மேலே போகிற போது நான் என்ன யோசிப்பேன் தெரியுமா? இவ்வளோ உயரத்தை எனக்கு தந்தது எது? நான் கற்ற தமிழ் தான் எனக்கு தந்தது, நான் நம்புகிறேன். இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையில் முக்கியம். ராமகிருஷ்ண பிரம்மாம்சருடைய துணைவியாராகிய சாரதா தேவியிட்ட ஒரு முறை ஒரு கேள்வி கேட்டாங்க. நம்ம அதிகம் படித்தவங்களில் பாவம், ஆனால் நல்ல சிந்தனையாளர் அந்த குருநாதரோடு இருந்தவர்கள். ஒரு கேள்வி கேட்டாங்க, என்ன கேள்வி தெரியுமா? ஆற்றுல தண்ணி வர்ற போது பெருவெள்ளம் வந்தால் முன்னெல்லாம் அணைக்கட்டுகள் இல்லாத காலத்தில் யானை குதிரையெல்லாம் அடிச்சுட்டு வந்துடும். மதுரையில் வைகை, அதற்கு இன்னொரு பேர் வேகவதின்னு பேர், மதுரையில் இருக்கக்கூடிய வைகைக்கு வேகவதி. நதி பேர் பூரா பெண்டு தாங்க, சிந்து, கங்கை, கோதாவரி, யமுனை, காவிரி, வையை, பொன்னி, கிருஷ்ணா. ஒரு நான் ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் ஒரு பையன் இருந்துச்சு, அந்த கேட்டார், கிருஷ்ணான்னு சொன்னீங்களே அந்த நதி ஆம்பளை பேர் மாதிரி இருக்கு அப்படின்னாரு. பொட்டில் அடித்த மாதிரி இருந்தது எனக்கு. என்ன சொல்கிறது, நான் பார்த்து சொல்கிறேன்ட்டு விட்டுட்டேன். ஒரு வாரம் தேடி கண்டுபிடிச்சேன் நான், தெரியுமா உங்களுக்கு, கிருஷ்ணாங்கிற நதி எந்த இடத்துல பெண்ணுங்கிற மாதிரி வருது அப்படின்னா, ராகவயங்கார் எழுதியிருக்கக்கூடிய ஒரு உரையில் ராமாயணத்தில் சீதையை தேடிப்போன ஆஞ்சநேயனை பார்த்து, நீ தெற்கு பகுதியில் போகிற போது கிருஷ்ணவேணி என்ற நதியை கடந்து போவாய், மதுரையை கடக்கிற போது நீ கவனமாக செல்ல வேண்டும், சங்கப்புலவர்கள் தமிழ் பாடி கொண்டிருப்பார்கள், மயக்கத்தில் சீதையை தேட மறந்து விடாதே, எப்படி எழுதுகிறாங்க பாருங்க, கிருஷ்ணவேணி என்ற நதி. அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இந்த வேகவதிங்கிற நதி இருக்கு இல்லையா, யானை குதிரையெல்லாம் அடிச்சுட்டு போகும். இந்த அம்மாட்ட கேட்டாங்க, ஆற்று வெள்ளம் யானை குதிரை மரம் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகுது, இழுத்துட்டு போகுது. சங்க இலக்கிய பாடலில் சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், அவன் தான் சொன்னான், விதி வயப்பட்டதான் நம்முடைய வாழ்க்கை. மலையில் மழை பெஞ்சு தண்ணி வந்து அதில் போடப்பட்ட கட்டை அதோடு போகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை விதிவெளியாக போதுங்கிறான். கல்பொருதிறங்கும் மல்லல் பேரியாற்று நீர்வழிப்படும் புனைபோல் ஆறுயிர் வினைவழிப்படும் என்பது திறவோர் காட்சியின் தெரிந்தனம் ஆதலின், பெரியோரை வியத்தலுமிலமே சிறியோரை இகழ்தல் அதனின்மலமே. இந்த பாட்டுக்கு முதவரி தெரியுமா உங்களுக்கு? நானே சொல்கிறேன், ஏன்னா வகுப்பில் நான் அதைத்தான் செய்கிறேன். நானே கேள்வி கேட்பேன், நானே பதில் சொல்லுவேன். எதுக்கு நமக்கு ஊர் பகை? இந்த பாட்டுக்கு முதவரி சொன்னால் நீங்கள் ரெண்டாவது வரி சொல்லிடுவீங்க, சத்தியமாக சொல்கிறேன். யாது ஊரே, ஆ அந்த பாட்டில் தான் நடுவில் சொன்னேன் சும்மா விளையாட்டுக்காக. நதி எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகுது. ஒரே ஒரு கேள்வி அந்த அம்மையார்கிட்ட கேட்டாங்க, யார்கிட்ட? சாரதா தேவிட்ட.
எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகிற நதி சின்ன மீன் குஞ்சை எதிர்த்து போக அனுமதிக்குதே ஏன்? எங்கள் ஊரில் ஐயிர மீன்னு ஒன்று இருக்கும், இந்த ஊரில் இருக்கான்னு தெரில, துணுன்னு இருக்கும். அந்த ஐயிர மீன் ஃபூனு ஊதுனா ஓடி போயிடும். ஆனால் அந்த ஐயிர மீன் நதியை எதிர்த்து போகுங்க. மீனுக்கு ஒரு குணம் உண்டு தெரியுமா உங்களுக்கு? தண்ணி எதிர்த்தால் நீந்து வந்து தண்ணியோட போகவே போகாது. அதெல்லாம் கிராமங்களில் பானைப்பிரின்னு ஒன்று போட்டு பிடிப்பாங்க, ரெண்டு பக்கம் இப்படி வச்சு தண்ணி இப்படி தடுமாறுற இடத்துல, அதாவது தவறி விழுகிற இடத்துல ரெண்டு பக்கம் பானை வச்சுருப்பாங்க, மண்பானை, துள்ளி துள்ளி மீன் விழுகுங்க. ஒரு முயற்சியும் இல்லாமல் மீன் கொண்டு போகலாம். முதல்ல தண்ணி இருந்தால் தானே மீன், மீன் அப்புறமேல அப்போதெல்லாம் பார்க்கணும். இப்போ ஆற்றுல தண்ணியே கிடையாது, அது வேறு விஷயம். இங்கே வாங்க, இந்த அம்மாட்ட கேட்ட கேள்வி என்ன? யானைகளை அடித்து செல்லும் ஆறு மீனை எதிர்த்து நீந்த அனுமதிக்கிறதே எவ்வாறு? அது அந்த அம்மா நல்லா சொன்னாங்க பதில். எப்படி தெரியுமா? யானையும் குதிரையும் அந்த தண்ணீரில் அடிச்சுட்டு போகிறப்ப எடுத்து வெளியே விட்டால் அது பாட்டுக்கு போயிடும். ஆனால் அந்த மீன் இருக்கிறதே தண்ணீர்லேருந்து வெளியே எடுத்து வச்ச சில வினாடிகளில் இறந்து போகும். தன்னை காப்பதும் தன்னை வளர்ப்பதும் தன்னை வாழ்விப்பதும் தண்ணீர்தான் என்று மீன் நம்புகிறது. தன்னை நம்புகிற மீனை எதிர்த்து போக தண்ணீர் அனுமதிக்கிறது. நம்புங்கள், பயனடைவீர்கள். என்ன அருமையான விஷயம்! இதை எங்கே போய் நம்ம படிச்சுட்டு வரப்போகிறோம் சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு நம்பிக்கை வேண்டும். இந்த நம்பிக்கை வேண்டுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு சொல்கிறது. இளைஞர்களை திரட்டி வா, தயாராகு, படிச்சியா, அங்கே போ இங்கே போ என்று நெறிப்படுத்துதல். படித்தா மட்டும் போதும்னு ஏன் சொல்கிறதுன்னா, புத்தகம் படிக்கிறதுக்கான பழக்கத்தை உருவாக்கணுங்க. சாட்டே கொண்டு அடித்தா படிக்க வைக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். சுவை ஏற்படுத்தி தான் படிக்க வைக்க முடியும். நான் சொல்லிட்டு வரக்கூடிய புத்தகங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, லேசாக குறிச்சிக்கிட்டே வாங்க. நான் ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டேன், போகிறப்போ வாங்கிட்டு போங்க. அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் நான் எழுதின புத்தகம், நீங்கள் எழுதின புத்தகம் அதெல்லாம் இல்லைங்க. யார் எழுதுனேன் என்ன சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் எப்போ கோயிலுக்கு போகிறீங்க, பிள்ளைகளை கூப்பிட்டு தாய்மார்கள் கோயிலுக்கு போகிறீங்க, இங்கே கூட நிறைய பேர் குழந்தைகளோடு வந்திருக்குங்க. பெரும்பாலும் என்ன சொல்லி கூப்பிட்டு வருவீங்க பிள்ளைகளை? நீ அங்கே வந்து எந்த கேள்வி என்கிட்ட கேட்கக்கூடாது, வீட்டுக்கு வான்னு சொல்லக்கூடாது, தண்ணி கேட்கக்கூடாது, பசிக்குதுன்னு அழுகக்கூடாது, தூக்க வருதுன்னு சொல்லக்கூடாது. பத்து கட்டளைகளை போட்டு கூப்பிட்டு வருவீங்க. அதில் அந்த பிள்ளை கேட்கணும், அப்போ நான் வீட்டிலேயே இருக்கக்கூடாது, என் கூடயே நீ வரணும், நான் நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த பிள்ளைகள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணுங்க. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அறிவு அதிகம். இப்போ நாங்கள் திணறது எங்கே தெரியுமா? எங்களை காட்டில் வேகமான பையனுக்கு பாடம் நடத்தணும். ஏன்னா எங்களுடைய காலத்தில் அல்லது நம்முடைய காலத்தில் நம்ம வீட்டில் எந்த பொருளையும் நம்மளை தொட விட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் ஒரு ரேடியோ இருந்தது 40 வருஷத்துக்கு முதல்ல. தெரியாமல் அந்த ரேடியாவை நான் தொட்டுட்டேன்னா குடும்பமே ஷிஃப்ட் போட்டு அடிப்பாங்க. நீ ஏன் தொட்ட, ஏன் தொட்ட, ஏன் தொட்டன்னு. அது பல ஆண்டுகள் கழிச்சு ரிப்பேர் ஆனாலும் என்னையத்தான் சொல்லுவாங்க. கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாமல் ரேடியோ போட்டேன் அப்படிமாங்க. நான் சின்ன பிள்ளையில் ரேடியோ போட்டதே இல்லை. இப்போ எங்கள் வீட்டில் டிவி டெக்கு எல்லாமே இருக்குது. தெரியாமல் நான் தொட்டை என்னை பிள்ளைங்க வைக்கிறாங்க. கையை வச்சு சும்மா இருக்க மாட்டீங்களா? சிஸ்டத்தை தொட்டிங்களான்னு என் பையன் கேட்டான். ஆமாண்ணே, வைரஸ் வந்துருச்சுன்ட்டான், என்னை வைரஸுங்கிறான். இப்போ எனக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம வீட்டு பிள்ளைகள் அப்படி இல்லை. நீங்கள் 2 வயசு போய் என் பேரன் செல் எடுத்துக்கிட்டு அதில் இது பண்ணி பார்க்குறான், ஹலோங்கிறான். நம்ம குடும்பமா உடச்சிடக்கூடாதுன்னு தான் நம்முடைய வாழ்க்கை முழுவது இருந்துச்சு. எக்ஸிபிஷனுக்கு அப்பாவும் பையனும் போனாங்க. பையன் விசில் வேணும்னு கேட்டான், 6 வயசு பையன், 1.5 ரூபா விசிலு, வாங்கி தர மாட்டேங்கிறார், கீழே விழுந்து உருண்டு அழுகிறான். அப்புறம் வாங்கி கொடுத்துட்டு சொன்னார், ஊதக்கூடாது அப்படின்னாரு. அவன் இதை கொண்டு சாக்கடையில் போட்டான். இதை வச்சு என்ன செய்ய போகிறோம்? அதாவது சுவிஸ் பேங்கில் போடப்போகிறேன் அந்த விசிலை கொண்டு போய். இல்லை, இப்போ இங்கே யோசிச்சு பாருங்கள், பிள்ளைகள் இவ்வளவு அறிவோடு இருக்காங்கன்னா அந்த அறிவோடு இருக்கிற பிள்ளைகள்கிட்ட அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியும். கோயிலுக்குள்ளே போகிறோம், விநாயகரை பார்த்தோடனே பிள்ளைக்கு உடனே ஒரு சந்தோஷம் வந்து ஒரு கேள்வி கேட்கும், எப்படி அது என்ன? அந்த விநாயகர் கையில் ஒன்றுமோ வச்சுருக்கிறாரு, ஒரு தந்தம் ஒடிஞ்சிருக்குது, ஒரு தந்தம் நீட்டமாக இருக்குது, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், ஏன் எனக்கு வந்து இப்படி பிறந்த, எப்போ பார்த்தாலும் கேள்வியா? அவன் 10 பிள்ளை பற்றி சந்தோஷமாக இருக்கான். நீ நான் 1 பிள்ளையை பற்றிட்டு உனக்கு பதில் சொல்லியே ஓஞ்சி உயிரை போட்டிருக்கேன், ஏதோ ஒரு படத்தில் கேட்ட மாதிரி இருக்கோ. சரி இருக்கட்டும், நண்பேண்டா அப்படின்னு ஒரு படம் அது வரட்டும். ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கேன் நான், அப்போ தான் நல்லாயிருக்கு. சும்மா சங்கேலத்தில் நின்னா நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க. நீயே